வணக்கம் நண்பா. அடுத்தடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்திய வீரர்கள் ரெண்டு பவுலர்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஓய்வு முடிவு வந்து அறிவிக்க போகிறாங்க. அதை பற்றியும் அதே மாதிரி வந்து நீண்ட ஒரு கேப்புக்கு பிறகு மிச்சல் ஸ்டார்க் வந்து ஐபிஎலுக்கு வந்து திரும்பி வந்திருக்காரு. ரிஷப் பந்த் வந்து ஒரு சீனியர் வீரருக்காக வந்து சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காரு. இதை பற்றி தான் அந்த வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். முதல்ல பார்த்தீங்கன்னா பவுலர்ஸ் பற்றி பார்த்தோன்னா புவனேஸ்வர் குமார் இவர் வந்து வெளிநாட்டு லீக்ஸில் வந்து ஆடப்போகிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இவருக்கு வந்து சான்ஸ் வந்து இப்போ ரீசெண்ட் டைமாகவே வந்து கிடைக்கல. அதுலேயும் இப்போ வந்து யங்ஸ்டர்ஸோட ஆதிக்கமும் உம்ரான் மாலிக்கு அர்ஷ்தீப் சிங்கு முகேஷ் குமார் இவங்கெல்லாம் தொடர்ந்து சிறப்பாக வந்து செயல்பட்டு வந்துட்டுருக்காங்க. இன்னொரு புறம் மெயின் டீமில் வந்து பும்ரா ஷமி சிராஜ் இவங்களாம் வந்து சிறப்பாக வந்து செயல்படுறாங்க. ஐபிஎல்லையும் வந்து புவனேஸ்வர் குமாரை சரியாக யூஸ் பண்ணுறது கிடையாது. தோனி மாதிரி ஒரு கேப்டன் மட்டும்தான் வந்து எல்லா பிளேயர்ஸையும் நல்லா யூஸ் பண்ண முடியும். ஆனால் புவனேஸ்வர் குமாரை சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தில் எந்த ஒரு அணியுமே வந்து யூஸ் பண்ணலை. ஒரு அண்டர் ரேட்டட் பிளேயர் அப்படின்னு வந்து சொல்லலாம். அந்த மாதிரி சூழலை இப்போ ரீசெண்டாக ஆசிய கோப்பை உலக கோப்பை எந்த தொடர்லையுமே புவனேஸ்வர் குமாருக்கு வாய்ப்பு கிடைக்கல. அப்போ இதை பற்றி அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு வேகப்பந்து வீச்சலாக இருக்கீங்க உங்களுக்கு வாய்ப்பே வந்து கொடுக்கல எப்படியும் வந்து கொடுக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சு போச்சுன்னா அதை பற்றி யோசிக்கிறப்பவே வந்து கஷ்டமாக இருக்கும். பட் கிரிக்கெட் அப்படிங்கிறது இந்தியா மட்டும் கிடையாது, லோக்கல் மேட்சஸ் இருக்குது, ரஞ்சி இருக்குது, உலகம் உலக எத்தனையோ லீக்ஸ் வந்து நடக்குது. ஸோ அதனால் எங்கே ஆடினாலும் நல்லா ஆடணும் அப்படிங்கிறது மட்டும் தான் என் மைண்டில் வந்து இருக்குது. ஸோ டீமில் இடம் கிடைக்கல அப்படிங்கிறது பற்றி நான் வந்து யோசிக்கலை. ஜஸ்ட்டு கடந்து போய் அடுத்தடுத்த லீக்ஸில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதனால் கூடிய விரைவிலேயே புவனேஸ்வர் குமார் இந்தியாவில் ஓய்வு முடிவு வந்து அறிவிச்சுட்டு வெளிநாட்டு லீக்ஸில் வந்து ஆடப்போகிறார் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் வந்திருக்கு. இவரை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சஹாலும் வந்து இதே மாதிரி ஒரு முடிவை வந்து எடுத்திருக்காரு. இப்போ சஹாலுக்கு வந்து உலகக்கோப்பை ஸ்குவாடில் வந்து இடம் கொடுக்கல, ஆசிய கோப்பையிலையும் வந்து இடம் கொடுக்கல. சஹாலை விட குல்தீப்புக்கு வந்து வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. சஹால் வந்து எப்போதுமே ஃபார்மில் இருக்கவர். குல்தீப் யாதவ் அடிக்கடி ஃபார்மில் இருப்பார், அவ்வப்போது வந்து ஃபார்ம் அவுட்டும் ஆவார். எனக்கே வாய்ப்பு கொடுக்கல அப்படின்னு ரோஹித் சர்மா கிட்டே நேரடியாகவே சஹால் வந்து கேள்வி எழுப்பினார். ஏன் வந்து நான் நல்லா ஆடிட்டு இருக்கிறப்ப எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டார். அவர் கேட்குறதும் நியாயம்தான். இப்போ டீமில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு பேருமே வந்து லெஃப்ட் ஹேண்ட் பவுலர்ஸாக வந்து இருக்காங்க. ஜடேஜா, அக்ஷர் பட்டேல் மற்றும் குல்தீப் யாதவுக்கு தான் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க உலகக்கோப்பையில். மூணு பேருமே ஒரே மாதிரி பால் போடுறவங்க, இடதுகை சுழல் பந்து வீச்சாளர்கள். அப்படி இருக்கிறப்ப சஹாலுக்கு வந்து ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கலாம். பட் ஏன் வந்து கொடுக்கல அப்படிங்கிறதான் பெரிய ஒரு கேள்விக்குறியாக வந்து மாறி இருக்கு. இப்போ சஹாலும் பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் வந்து ஓய்வை வந்து அறிவிச்சுட்டு, ஓய்வுனா ஒரு அக்ரிமெண்ட்டு, பிசிசிஐ கிட்ட வந்து ஒரு என்ஓசி வாங்கிட்டு கவுண்டி கிரிக்கெட்டில் வந்து ஆட போகிறாராம். அப்போ தொடர்ந்து கவுண்டிலே ஆடிட்டுருப்பார். டீம் இந்தியாவுக்கு இவருடைய தேவை அவசியம் அப்படின்னா இந்தியா கூப்பிட்டாங்கன்னா இந்தியாவில் வந்து ஆடுவார். இந்தியா அழைக்காத பட்சம் கவுண்டிலே ஆடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து சஹால் வந்திருக்காராம். ஸோ வந்து நல்ல பிளேயர்ஸ் எல்லாம் தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டீம் இந்தியா வந்து மிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா மிச்சல் ஸ்டார்க் வந்து நீண்ட ஒரு கேப்புக்கு பிறகு வந்து இப்போ ஐபிஎலுக்கு வந்து திரும்பி வரப்போகிறாராம். ஐபிஎல் 2024 நடக்க போகிற சீசனுக்காக அவருடைய பேரை ஏலத்தில் வந்து பதிவு பண்ண போகிறாராம். ஸோ இவ்வளோ நாளாக வந்து நாடு தான் முக்கியம், நாட்டுக்காக தான் ஆடுவேன், மற்றதெல்லாம் ரெண்டாவது தான் அப்படின்னு சொன்ன ஸ்டார்க்கு இந்த முறை ரீஎன்ட்ரி வந்து கொடுக்குறாரு. இதற்கு முன்னதாக ஸ்டார்க் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி அணியில் தான் வந்து ஆடிருக்காரு. இவருக்கும் பொலாடுக்கும் நடந்த சண்டையை வந்து நம்மளால் வந்து மறக்க முடியுமா? அதுவும் வந்து இப்போ வந்து உலகக்கோப்பை வரதுனால ஸ்டார்க் வந்து முழு மூச்சாக வந்து தயாராகி வந்துட்டுருக்காரு. அந்த மாதிரி சூழலில் அவர்கிட்ட ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க, எந்த அணிக்காக நீங்கள் ஆடணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னு கேட்டப்ப ஆல்ரெடியே நான் வந்து ஆர்சிபி டீமுக்காக வந்து ஆடியிருக்கேன், ஸோ திரும்ப வந்து ஆர்சிபிக்காக ஆடணும் தான் நான் வந்து ஆசைப்பட்றேன். பட் எந்த டீம் என்னை வந்து ஏலத்தில் எடுப்பாங்கன்னு எனக்கு வந்து தெரியலை, இப்போதைக்கு வந்து பிளாங்காக இருக்கேன், யார் எடுத்தாலும் அந்த டீமுக்கு வந்து என்னுடைய பங்களிப்பை கொடுப்பேன் அப்படின்னு ஸ்டார்க் வந்து பேசியிருக்காரு. அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா ரிஷப் பந்த் வந்து தவானுக்காக வந்து கேள்வி எழுப்பியிருக்காரு. ஷிக்கர் தவான் நல்ல இவரை மாதிரி ஒரு அன்லக்கி பிளேயர் இந்த வேர்ல்டு கப் மாதிரி சீரியஸ்லாம் நம்ம பார்க்கவே முடியாது. ஏன்னா வேர்ல்டு கப் சீரியஸாக இருக்கட்டும், சாம்பியன்ஸ் ட்ராஃபியாக இருக்கட்டும், பெரிய தொடர் எல்லாத்துலேயுமே அடிச்சு நொறுக்கியிருக்காரு. எத்தனையோ முறை மேன் ஆஃப் த டோர்னமெண்ட் அவார்டு வந்து வாங்கியிருக்காரு. பல சாதனைகளை வந்து பண்ணியிருக்காரு. அதுவும் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் வேறு, ஒரு ரைட்டு ஒரு லெஃப்ட்டு, ரோஹித்தும் தவானும் ஆடினாங்க அப்படின்னா செம்மையாக வந்துருக்கும். கில்லை விட தவான் வந்து உலகக்கோப்பைக்கு வந்து செட் ஆகக்கூடிய ஒரு வீரர். இருந்தாலும் அவரை பற்றி கொஞ்சம் கூட கண்டுக்காமல் அவரை அவருக்கு வந்து ஒரு வாய்ப்பு கூட கொடுக்காமல் அவர் ஒரு ஸ்டாண்ட் பை பிளேயராக கூட சேர்க்காமல் அவரை வந்து தூக்கியிருக்காங்க. இப்போ ரிஷப் பந்த் என்ன கேட்குறாரு அப்படின்னா டீம் இந்தியாவில் வந்து இடதுகை பேட்ஸ்மென்கள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான், அப்படி இருக்கிறப்ப அவங்கள சரியாக வந்து யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க, திறமை இருந்துமே கூட வாய்ப்பே வந்து தரமாட்டாங்க. தவான் வந்து இன்னும் நல்ல ஃபார்மில் தான் வந்து இருக்காரு, ஃபிட்டாக வந்துருக்காரு, அப்படி இருக்கிறப்ப அவருக்கு வந்து வயசு கொடுத்த வாய்ப்பு கொடுத்தா என்ன, அவரை விட சீனியர்ஸே வந்து ஆடுறப்ப ஏன் அவரை வந்து சேர்த்துக்க மாட்டீங்க, அவருக்கு ஏன் வாய்ப்பு கொடுக்க மாட்டீங்க? இந்த மாதிரி வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்ட் வீரர் வந்து திறமை இருந்து தகுதி இருந்துமே அவருக்கு வாய்ப்பு கிடைக்காத நினச்சப்ப எனக்கு வந்து ரொம்பவே வேதனையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து ரிஷப் பந்த் வந்து பேசியிருக்காரு. நன்றி.